Your own self-realization is the greatest service you can render the world. Bhagavan Sri Ramana Maharishi. Who am I? Naan yaar? December 30, 1879 அப்போதைய திருச்சுழி விருதுநகர் மாவட்டம் மெட்ராஸ் ஸ்டேட்ல பூமிநாதர் கோயிலுக்கு எதிர்க்க ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அப்பா பேர் வந்து சுந்தரம் ஐயர், அவங்க அம்மா பேர் வந்து அழகம்மாள். அந்த குழந்தைக்கு அவங்க வந்து வெங்கட்ராமன் பேர் வைக்கிறாங்க. பின்னால உலக புகழ் பெற போற ரமண மகரிஷின்னு அவங்க அப்பையும் கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களுடைய பர்ஃபெக்ட் டிராவலர். இன்றைக்கி திருவண்ணாமலையில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ ரமணாசுரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்தும் பேருந்து நிலையத்திலிருந்தும் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. வாங்க ரமணாசுரத்தை போய் பார்க்கலாம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி 1922 1950 அதாவது ஜீவசமாதி அடைகிற வரைக்கும் அவர் ஸ்ரீ ரமணாசிரமணம் தான் இருந்தார். இன்னமும் அவருடைய ஆத்மாவை நீங்கள் உணர முடியும். ரமணாசிரம் ஆர்ச் உள்ள நுழைந்து இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காலனிகளை பாதுகாக்கிற இடம் இருக்கும். அங்கே நம்மளுடைய காலனிகளை கொடுத்து அதுக்கான டோக்கனை வாங்கிட்டு நம்ம ரமணாசிரத்தை பார்க்க போகலாம். இப்போ கோவிட் டைம்ன்றதுனால நம்ம ரமணாசிரம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணுற கருவி இருக்குது. அது நம்மளுடைய டெம்பரேச்சரை செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா நம்மளை வந்து சானிடைசர் போட்டு அதுக்கப்புறம் உள்ளே அனுப்புகிறாங்க. இந்த வீடியோ செப்டம்பர் 2021 எடுத்த வீடியோ இது. இந்த டைம் வந்து கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கிறதுனால ரமணாசிரம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:00 to 11:00 வரைக்கும், மதியானம் 2 to 5 o'clock மட்டும் வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குது. ஆனால் கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரமணாசிரம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:00 to 12:30 வரைக்கும், அப்புறம் திருப்பி மதியானம் 2 o'clock to 9:00 வரைக்கும் ரமணாசிரம் வந்து இயங்கிட்டு இருக்கும். ரமணாசிரம் நுழைந்த உடனே நம்மளுக்கு ஒரு பெரிய மரம் கண்ணில் படும். அது பார்த்தீங்கன்னா 400 வருஷம் பழமையான இலுப்பை மரம். ஸ்ரீ ரமண மகரிஷி ரமணாசிரம் வந்ததுலேருந்து இந்த இலுப்பை மரத்துக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு வந்து சுவையான அன்னதானம் வந்து இங்கே கொடுக்கப்பட்டுட்டே தான் இருக்குது. இலுப்பை மரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரமணாசிரம் புக் ஸ்டோர் இருக்குது. இந்த புக் ஸ்டோரில் ரமண மகரிஷி பற்றின புத்தகங்கள், ஆடியோ கேசட்டு, வீடியோ கேசட்டு, அவருடைய புகைப்படங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி பல மொழிகளில் அவரை பற்றின புக்ஸ் எல்லாமே இருக்குது. தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு எல்லா மொழிகள்லையும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. ரமணாசிரம் புக் ஸ்டோர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ரமணாசிரமோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டொனேஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரமணாசிரத்தில் தங்குற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதனுடைய டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஸ்ரீ மாட்டுபுரேஸ்வரா கோயில். இது ரமண மகரிஷியோட தாயார் அழகம்மாளுடைய சமாதிக்கு மேலே கட்டப்பட்டிருக்க கோயில். இது நீங்கள் உள்ளே போகும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கத்தில் ரமண மகரிஷி ஒரு சோஃபாவில் அமர்ந்துட்டுருக்க மாதிரி ஒரு கல்லிலே ஒரு சிற்பம் செஞ்சுருப்பாங்க. கம்ப்ளீட்டாக அது கிரானைட்ல செஞ்சது, ரொம்ப அழகாகவே இருக்கும். அவர் கடைசி காலங்களும் நிறைய நாட்கள் வந்து இங்கே தான் அவர் வந்து செலவு செஞ்சார். அதே மாதிரி அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா ஒரு நந்தி வச்சுருப்பாங்க. அதுக்கு எதிர்த்த மாதிரி கர்ப்பகிரகத்தில் சிவலிங்கமும் அதே மாதிரி மெருச்சக்கராவும், ரமண மகரிஷியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மெருச்சக்கராவும் உள்ளே இருக்கும். இங்கே கோயிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி கடவுள் இருப்பார், லிங்கோத்பவர், லக்ஷ்மி இருப்பாங்க, விஷ்ணு பகவான் இருப்பார், விநாயகர் இருப்பார், முருகர் இருப்பார், அதே மாதிரி நவகிரகங்கள் இருக்கும். ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கர பூஜான்னு சொல்லிட்டு எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் சாயங்காலம் 6:00 to 8:30 வரைக்கும் நடைபெற பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸ்ரீ மாத்ருபுதேஸ்வரா கோயில்
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் 6-8 வரைக்கும் ஸ்ரீ சக்கர பூஜை நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாட்கள்லையும் தமிழ் மாதத்தில் முதல் நாள்லையும் இந்த ஸ்ரீ சக்கர பூஜை நடக்குது. அது இல்லாமல் மகா பூஜான்னு சொல்லிட்டு மே மாதம் பார்த்தீங்கன்னா பகவானுடைய அம்மா அழகம்மாள் வந்து மகா சமாதியான தினமும் கொண்டாடுறாங்க. அது இல்லாமல் ஸ்ரீ வித்யாஹவன் சொல்லிட்டு ஜனவரி மாதம் ஒரு நாள் முழுக்க ஹோமம் வளர்த்து அந்த மெரு சக்கரவை வந்து சக்தி ஊட்டுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ ரமண மகரிஷியோட நிர்வாண அறை. அவர் கடைசி காலத்திலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரொம்ப நாட்கள் வந்து செலவிட்டார். இந்த நிர்வாண அறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இன்னும் வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். இந்த இடமும் பழைய தியான இடத்துலேருந்து தான் ரமண மகரிஷி அதிகமான நாட்கள் வந்து செலவிட்டார். இந்த இடங்களில் நீங்கள் போய் பார்க்கும்போது அவருடைய இருப்பை கண்டிப்பாக உணர முடியும். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியோட நிர்வாண ரூமுக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பி ஸ்ரீ நிரஞ்சன சுவாமியோட ஜீவசமாதி இருக்குது. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரமணானந்தா சுவாமியோடைய ஜீவசமாதியும் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள். நிரஞ்சானந்த சுவாமியோட ஜீவசமாதி, சுவாமி ரமணானந்த ஜீவசமாதியெலாம் பார்த்துட்டு இப்போ நம்ம ரமணரோடைய புதிய ஹாலுக்கு போகிறோம். ஸ்ரீ மாற்றுபுரேஸ்வரா கோயில் பக்கத்துலேயும் ரமண மகரிஷியோட நிர்வாண ரூம் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷியோடைய புதிய ஹால் இருக்குது. இந்த புதிய ஹால் எதுக்காக கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி ஒரு காலத்தில் ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் உலகளவில் தெரிஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் தங்கியிருந்த பழைய ஹாலில் வந்து பக்தர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அது பத்தலை. அதனால் அவங்க வந்து புதிய ஹாலை வந்து அவங்க செஞ்சாங்க. இதில் வந்து எண்ணற்ற பக்தர்கள் வந்து ஒரே நேரத்தில் ரமண மகரிஷியோட தரிசனத்தை பார்க்க முடியும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. இந்த புதிய ஹாலில் தான் நம்ம ரமண மகரிஷியோட ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதிக்கு மேலேயே ஒரு வெள்ளை தாமரை, அது மார்பிளில் செஞ்ச வெள்ளை தாமரை வச்சுருக்காங்க. அது மேலே ஒரு சிவலிங்கத்தையும் வச்சு அவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி அமர்ந்திருக்க மாதிரி ஒரு அழகிய சிலை இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ரமணனுடைய புகைப்படங்கள் வந்து ரொம்ப அருமையாக வச்சுருப்பாங்க. இதை சுற்றி வரது பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு அனுபவத்தை வந்து, ஆன்மீக அனுபவத்தை வந்து கண்டிப்பாகவே வழங்கும். நீங்கள் பக்தர்கள் வந்து அங்கே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறதையும் நம்ம ரமணரை சுற்றி வந்ததையும் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். புதிய ஹாலில் ரமண மகரிஷியை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு நம்ம பழைய ஹாலுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த பழைய ஹாலில் பார்த்தீங்கன்னா தான் ரமண மகரிஷி பல நாட்கள் வந்து இங்கே தான் செலவிட்டார். அந்த பழைய ஹாலில் நீங்கள் உள்ளே போகும்போது ரமண மகரிஷி பயன்படுத்தின சோஃபாவும் அவருடைய மிகப்பெரிய புகைப்படம் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாகவே இருக்கும். இதை வந்து தியான மண்டபம்னு சொல்கிறாங்க. ரமண மகரிஷி நிறைய நாட்கள் வந்து இங்கே தான் தியானம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரீ ரமண மகரிஷி 1922 1950 தான் இறக்குற வரைக்கும் இங்கே தான் இருந்தார். இதுலேயும் இந்த சிறப்பாக அந்த மெடிடேஷனால் ஓல்டு ஹாலில் தான் வந்து தன்னுடைய டிவோட்டீஸ்க்கு வந்து உபதேசம் வந்து கொடுத்துட்டு இருந்தார். இந்த மெடிடேஷன் ஹாலில் வந்து நீங்கள் தியானம் பண்ணும் போது கண்டிப்பாக ரமண மகரிஷியோட இருப்பை இங்கே கண்டிப்பாக உணர முடியும். ரமண மகரிஷி பார்த்தீங்கன்னா விலங்குகள்கிட்ட எல்லன்ற பற்று கொண்டிருந்தார். அதே மாதிரி விலங்குகளும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து தினமும் பார்த்துட்டு பொறுத்து வழக்கமாக வச்சிருந்தது. அதில் சிறப்பானது வந்து பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி வந்து லக்ஷ்மின்னு ஒரு பசு வளர்த்தார். அது இல்லாமல் வள்ளின்னு ஒரு மான், ஜாக்கி என்ற ஒரு நாய், அப்புறம் ஒரு காக்கை, இதோட சமாதிகளை வந்து நீங்கள் ரமணாஸ்வரத்தில் பார்க்க முடியும். இந்த கிணறு புதிய ஹால் மற்றும் பழைய ஹாலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இந்த தண்ணி எடுத்து தான் ரமண மகரிஷியோட சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க.
ரமண மகரிஷி ஆசிரமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைனிங் ரூம் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஓல்டு டைனிங் ரூம், அதில் தான் ரமண மகரிஷி வந்து தன்னுடைய டிவோட்டிஸ் கூட சேர்ந்து நிறைய நாள் உணவு அருந்திருக்காரு. ரமணாசிரமம் வந்து ரொம்ப சிறப்பாக வெளி உலகத்துலேருந்து தெரிய வரும்போது அவரை பார்க்க வர பக்தர்கள் ரொம்ப அதிகமாகிட்டாங்க. அந்த சின்ன டைனிங் ரூம் வந்து அவங்களுக்கு பத்தலை, அதனால் அந்த பெரிய டைனிங் ரூம் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இந்த பெரிய டைனிங் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரே தடவை 800 பேர் வந்து அமர்ந்து சாப்பிட முடியும். அதே மாதிரி பகவான் ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2000-3000 பேருக்கு வந்து சிறப்பு உணவு வந்து இந்த நியூ டைனிங் ரூமில் வந்து பக்தர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த நியூ டைனிங் ரூம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் ரமண மகரிஷியை தேடி வரவங்களுக்கு ரமணாசுரம் உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடுதி கொடுத்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் தேடி வர்றதுனால ரமணாசுரம் வெளியிலையும் வந்து அவங்க நிறைய கெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க, அதில் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல. கெஸ்ட் ரூம்ஸ்க்கு பின்னாடி பக்கமே பார்த்தீங்கன்னா வேத பாட்டசாலான்னு சொல்லிட்டு வேதாஸ் வந்து சொல்லித்தராங்க. அங்கே இருக்க பசங்களுக்கு வந்து வேதாஸ் வந்து அவங்க சொல்லித்தராங்க. வேத பாட்டசாலா பின்னாடி பார்த்தீங்கன்னா கோசலை இருக்குது. ரமண மகரிஷி வந்து தன் வாழ்நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உயிர்களுக்கு வந்து அன்பு செலுத்திட்டு இருந்தார். அதுவும் பசுக்கள் மேலே அவர் ரொம்ப அன்பாகவே இருந்தார். அதை ரமணாசுரம் உண்மையை பின்பற்றாங்க. கோசலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வந்து அங்கே இருக்குது. அங்கே கிடைக்கிற பால்லாம் பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷிக்கு அபிஷேகம் பண்ணவும் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு வந்து கொடுக்கவும் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. கோசலைக்கு பின்பக்கமே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, பக்தர்கள் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். கோசலைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்டன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மரங்கள், தென்னை மரங்கள், வேப்ப மரம், நிறைய மரங்கள் இருக்குது. ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மயில்கள், நிறைய விலங்குகள், குரங்குகள்லாம் நீங்கள் வந்து ரமணாசுரம் உள்ளே பார்க்க முடியும். கண்ணுக்கு வந்து இனிமையான இடமா அது இருக்கும் இந்த இடம். உங்களுக்கு மனதுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் ரமணாசிரமம் வந்து தியானம் பண்ணும்போது மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ரமணருடைய இருப்பை நீங்கள் உணர முடியும். மனசு வந்து புத்துணர்ச்சி அடையும். கண்டிப்பாக ரமணாசிரமத்தில் வந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணி பாருங்கள். Of all the thoughts that rise in the mind, the thought I is the first thought. இதான் ரமண மகரிஷியோட quotation. அதாவது ரமண மகரிஷி கடைசி வரைக்கும் ஆத்ம விசாரா அதுன்ற ஃபிலாசபி தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். நான் யார் அதை அவர் கடைசி வரைக்குமே அவர் வந்து தன்னுடைய தியானத்து மூலயமாகவும் டிவோட்டிஸ்க்குமே வந்து அதை தான் அவர் நிறைய சொல்லிட்டு இருந்தார். நம்மளுடைய மனசில் வந்து நான் யார் என்ற கேள்வி எழும்போது, ஐ தாட், செல்ஃப் ரியலைசேஷன் எழும்போது தான் மற்ற தாட் எல்லாமே வந்து நம்மளை விட்டு போகும், மனம் வந்து அமைதியாகும். அந்த நான் யார் நீங்கள் குவஷ்சன் உள்ளே எழுப்பும்போது மற்ற எல்லா தாட்டுமே உங்களை விட்டு விடைபெறும், மனசு சாந்தமாகும். இதுதான் ஆத்ம விசாரம், ரமண மகரிஷி நம்மளுக்கு போதித்த ஒன்று. இதை தான் இன்னும் அங்கே பக்தர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரமண மகரிஷி வந்து இறப்பை வந்து ஒரு மாயை, அதாவது இல்யூஷனாக தான் அவர் நினைச்சாரு. அதே மாதிரி ஆத்ம விசாரம் நம்ம தொடர்ந்து இது பண்ணிட்டே வரும்போது நான் யார் என்பது வந்து எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து ஒற்றுமையாக வாழ அந்த ஆத்ம விசாரம் வந்து உபயோகமாக இருக்குன்னு அவர் ரொம்பவே நம்பினார். April 14, 1950 ரமண மகரிஷி தன்னுடைய இறுதி நாட்களில் இருக்காரு. அப்போ ஒரு பக்தர்கள்லாம் உட்காந்துட்டு எங்களை விட்டு போகாதீங்க, நீங்களே கடவுள்கிட்ட சொல்லிட்டு உங்களை வந்து குணமாக்கிங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ரமண மகரிஷி சொல்றாரு, இந்த உடல் மேலே ஏன் உங்களை பற்று வைக்கிறீங்க, ஆத்மா தான் வந்து உண்மையானது, நான் எங்கே போயிட போறேன், கரெக்டாக நான் வந்து இங்கேயே தான் இருப்பேன், எப்போ வந்தாலும் என்னுடைய இருப்பை வந்து நீங்கள் உணரலாம், இந்த எங்கேயும் இந்த ரமணாசத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு தான் சொன்னார். அதே மாதிரி அவர் கொஞ்ச நேரத்துலேயே வந்து இறந்துட்டார் அன்னைக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வான்வெளியில்
ஒரு வால் நட்சத்திரம் தோன்றி மறைஞ்சதா அங்கே வந்து நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ரமணாசிரமம் போனாலும் அந்த பழைய தியான மண்டபத்தில் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது ரமண மகரிஷியோட இருப்பை கண்டிப்பாக உணர முடியும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ரமணாசுரத்துடைய சிறப்பான நாட்கள் பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி பிறந்த நாளான December 30, 1879 அது வந்து ரமணருடைய ஜெயந்தியாக வந்து அவருடைய பக்தர்கள் உலகிலிருந்து எல்லாரும் வந்து ரமணாசுரத்தில் வந்து அதை கொண்டாடுறாங்க. அப்புறம் அவர் திருவண்ணாமலை வந்த முதல் நாளான September 1, 1896 அதை அட்வென்ட்டாக எடுத்து அதையும் பக்தர்கள் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள்லாம் சேர்றாங்க. அதே மாதிரி April 14, 1950 அவர் மகா நிர்வாண நிலை அடைந்த இடத்தையும் அதையும் வந்து பக்தர்கள் வந்து அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள்லாம் வந்து நம்ம ரமணாசுரத்தில் நடைபெறுது. ரமணாசுரமுடைய டெய்லி ஷெட்யூல் அதாவது டெய்லி அங்கே நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாரும் பாருங்கள். அதே மாதிரி ரமணாசுரமுடைய வெப்சைட்டு லொக்கேஷன் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாமே பார்த்துங்க. ரமண மகரிஷியோட வாழ்க்கை வரலாறு பற்றின வீடியோவை நான் சீக்கிரமாக வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவுக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப்ல மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நம்ம பேஜஸ் இருக்குது, அப்டேட்ஸ் வேணால் நீங்கள் அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுடைய வீடியோட லிங்க்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாரும் போய் மறக்காமல் பாருங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிலிருந்து முடிவு பெறுவது உங்களுடைய த பர்ஃபெக்ட் ட்ராவலர்.